வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான புதிய பாடத்திட்டம், அதாவது 2019-20 கல்வியாண்டிற்கான புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றினுடைய இலக்கண பகுதி வந்து இதில் பார்க்க போகிறோம். இந்த இலக்கணம்னு சொல்லும்போது இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இலக்கணம் வந்து 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இலக்கணம். அதில் நமக்கு இந்த முதல் பகுதியில் வந்து எழுத்து இலக்கணமும் சொல் இலக்கணத்திலேருந்து 2 பகுதிகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்துலேருந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் என்பது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களை வந்து முதல் எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அவற்றை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரளவடை, ஒற்றளவடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இது 10 வந்து சார்பெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அளபடைன்னு சொல்லக்கூடிய உயிரளபடையும் ஒற்றளபடையும் பார்க்க போகிறோம். உயிர் ஒற்று அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அளபடுத்தல் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்டு ஒழித்தல் அப்படிங்கிறது வந்து அதோட பொருள். பேச்சு வழக்கில் உள்ள சொற்களை வந்து நீட்டு ஒழுத்தி பேசுவோம் இல்லையா. இப்போ உதாரணத்திற்கு மாங்காய் வியாபாரி வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாங்காய்னு சொன்னால் எல்லாரும் கேட்காது அப்படின்றதுக்காக அந்த ஓசை குறையாத இடத்த குறையும் போது அந்த ஓசையை வந்து நீண்டு ஒழிக்கிறதுக்காக மாங்காய் அப்படின்னு நீண்டு ஒழிப்பாங்க. அப்போ அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஈங்கிற எழுத்து வந்து நீண்டு ஒழிக்கும், தன்னுடைய அரை மாத்திரை அளவிலிருந்து நீண்டு ஒழிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அளபடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு அந்த அளபடை அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 வகைப்படும். ஒன்று உயிரளபடை, ஒற்றளபடை. உயிரளபடை அப்படிங்கிறத மூன்றாக பிரிப்பாங்க. உயிரளபடை அப்படின்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செயலில் ஓசை குறையும் போது, அதாவது இப்போ நம்ம செயலில் ஒரு பாடல் ஏற்றும் போது அதில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக சொல்லின் முதல், இடை, கடை ஆகிய 3 இடங்களில் வந்து உயிர் நெட்டெழுத்துக்கள் 7 வந்து தத்தம் தன்னுடைய அளவிலிருந்து நீண்டு ஒழித்தல வந்து உயிரளபடைன்னு சொல்லுவாங்க. அந்த உயிரளபடை அப்படிங்கிறது வந்து 3 வகைப்படும். அந்த 3 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செயலிசை அல்ல அளபடை அல்லது இசை நிறை அளபடைன்னு சொல்லுவாங்க. 2வது இருக்கக்கூடியது சொல்லிசை அளபடை. 3வது இருக்கக்கூடியது ஒற்றளபடை, இன்னிசை அளபடை. 3வது சொல்லிசை அளபடை. செயலிசை அளபடை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முக்கியமான வார்த்தைகளை வந்து நான் அந்த ப்ளூ கலரில் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபடத்தில் வந்து செயலிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை செயலிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. இதை இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஓ ஓதல், உரா அர்க்கும், நல்ல படா அப்பறை அப்படிங்கிற படா அப்படிங்கிற நெடிலுக்கு பக்கத்தில் ஆங்கிற குறில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு மேலே இருக்கிறதுல உரா அர் அப்படி ஆங்கிற எழுத்து வந்து நீண்டு ஒழிக்குது. ஓதல், ஓதல் அப்படிங்கிறது ஓதல், ஓங்கிற நெடிலுக்கு பக்கத்தில் ஓ அப்படிங்கிற குறிலும் கொடுத்துருக்காங்க. சொல்லின் முதல், சொல்லின் இடை, சொல்லின் கடை, மொழி இறுதி, மொழியிடை அப்படின்னு 3 இடத்துலையும் வரக்கூடியது வந்து செயலிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. இன்னிசை அளபடை அப்படின்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செயலில் ஓசை குறையாத இடத்திலும், இது வந்து ஓசை குறையும் போது, இது வந்து ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபடுத்தல வந்து இன்னிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. ஓசை குறையாத இடத்திலும் குறில் நெடிலாக மாறி அளபடுத்தல தான் இன்னிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே, மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை. அந்த கெடுப்பதும் எடுப்பதும் கெடுப்பதும்னு தான் சொல்லுவோம். ஊ தூ உம் தும்னு தான் வரும். ஆனால் தூ என்னும் குரில் நெடிலாக மாறி மீண்டும் அளபடுத்தலை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. 3வது இருக்கக்கூடிய சொல்லிசை அளபடை அப்படின்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளபடுத்தது வந்து சொல்லிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. வரணசை, உரணசை அப்படிங்கிற அந்த குரலில் வந்து வரணசை, உரணசை அப்படிங்கிறது 2 கொடுத்துருக்கோம். உரன் நசை, நசை அப்படின்னு பார்த்தோம்னா விருப்பம் நடத்தும். நசை ஈ அந்த ஈங்கிற எழுத்து அடவெழுத்து விருப்பம் அப்படிங்கிற சொல்லே விரும்பி அப்படிங்கிற எச்சமாக மாறுவதனால் இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, சொல்லிசை அளபடைன்னு சொல்கிறாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவாகவே இதோட ஷார்ட்கட் வந்து நான் போடுறேன், அது அப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். அதோட PDF லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில். அடுத்தது பார்த்தோம்னா ஒற்றளபடை. ஒற்றளபடை அப்படின்னு பார்த்தோம்னா, செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான 11 எழுத்துக்கள், ஞங்கன நமன அப்படிங்கிற 6 இடையின எழுத்துக்களும், வயலல ஆகிய 4 சேர்த்து 10 எழுத்துக்களும், அக்
அப்படிங்கிற ஆயுத எழுத்து சேர்த்து 11 எழுத்துக்கள் அளபடுத்ததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒற்றளபடைன்னு சொல்லுவாங்க. மெல்லினம் வயலல அப்படிங்கிற இடையினம் அக் அப்படிங்கிற ஆயுத எழுத்து, இது 11 எழுத்துக்களும் அளபடுத்ததான் என்னன்னு சொல்லலாம்னா ஒற்றளபடைன்னு சொல்லுவாங்க. அக்குங்கிற வார்த்தையே ரெண்டா வந்திருக்கு பாத்தீங்களா, அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒற்றளபடைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல், அந்த சொல் என்பதற்கு மூன்று பொருள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல், மொழி, கிளவி, பதம், இது நான்குமே சொல் என்பதன் வேறு பெயர்கள். இப்போ சொல் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் தொடர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும். அந்த சொல் அப்படிங்கிறது வந்து இரு திணைகளுக்கும் ஐந்து பால்களையும் குறிக்கும், மூ இடங்களிலும் வரும், உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும், வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் வரும். இதிலே ரெண்டு கேள்வி கேட்கலாம், சொல் என்றால் என்ன, சொல் என்றால் என்னன்னு கேட்கலாம், அந்த சொல் என்பது எந்தெந்த இடங்களில் எவற்றை குறித்து வரும் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது வந்து அந்த மொழியின் மூன்று வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லி மொழி வந்து மூன்று வகைப்படும். இது பழைய பாடத்திட்டத்திலே இருந்தது தான், மொழியின் மூன்று வகைகள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என மூன்று வகைப்படும். தனிமொழி அப்படின்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அதை வந்து தனிமொழின்னு சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு கண், படி, கண் என்பது பெயர் சொல் அதாவது பொருட்பெயர், படி என்பது முதல் நிலை தொழிற்பெயர் அதாவது ஏவல்வினையாக இருக்கக்கூடிய அடிச்சொல் பகுதின்னு சொல்லுவோம் அதை. இது ரெண்டும் வந்து பகாபதம். பகுபதத்தில் தனிமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணன் அப்படிங்கிறது தனிமொழி, படித்தான் அப்படிங்கிறது தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தருமாயின் அதை வந்து தனிமொழின்னு சொல்லுவாங்க. தொடர்மொழி அப்படின்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து, உதாரணத்துக்கு கண்ணன் வந்தான், கண்ணன் நடந்து வந்தான், மலர் வந்தால், மலர் மலர் நடந்து வந்தால், கீழே எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க, கண்ணன் வந்தான், ரெண்டு தனிமொழிகள் இருக்கு, இதை வந்து தொடர்மொழின்னு சொல்லுவாங்க. கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு அது வந்து தொடர்மொழி. பொதுமொழி அப்படின்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவதை வந்து பொதுமொழின்னு சொல்லுவாங்க. அதாவது தனித்து நின்று ஒரு பொருளையும் அதுவே பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தருவது. உதாரணத்துக்கு இதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க, எட்டு எட்டு என்ற எண்ணை குறிக்கும், வேங்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா வேங்கை என்னும் மரத்தை குறிக்கக்கூடியது, வே கூட்டல் கை அப்படின்னு அப்படின்னம்னா அது பிரிக்கும் போது வேறு பொருளை தரக்கூடியது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்தமான் அப்படின்னு சொல்லும்போது சேர்ந்து இருக்கும்போது அந்தமான் என்பது ஒரு தீவினை குறிக்கக்கூடியது. அதையே அந்த குட்டல் மான் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மான் அப்படின்னு ஒரு விலங்கை குறிக்கக்கூடிய சொல்லாக, தனியாக சேர்ந்து இருக்கும்போது ஒரு பொருளையும் அவற்றையே பிரிக்கும் போது வேறொரு பொருளையும் தருவதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொதுமொழின்னு சொல்லுவாங்க. அப்போ மொழியின் வகைகள் மூன்று, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. இப்போ மூணுது பார்த்துருக்கோம், அது மூணையும் ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிடலாம். எழுத்து வந்து இரண்டு வகைப்படும், முதல் எழுத்து, சார்பெழுத்து. அந்த சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். அந்த சார்பெழுத்துக்கள்லாம் நம்ம அளபடை வந்து பார்க்க போகிறோம். அளபடை அப்படின்றால் அளபடை இரண்டு வகைப்படும், ஒன்று உயிரளபடை, ஒற்றளபடை. அளபடுத்தல் அப்படின்னம்னா நீண்டு ஒழித்தல் அப்படிங்கிறது பொருள். உயிரளபடை வந்து மூன்று வகைப்படும், ஒன்று செய்யுளிசை அல்லது இசை நிறை அளபடை, இரண்டாவது இன்னிசை அளபடை, மூன்றாவது சொல்லிசை அளபடை. ஒற்றளபடை அப்படின்னு பார்த்தோம்னா செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய 11 மெய்யெழுத்துக்கள் அளபடுத்தலை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒற்றளபடைன்னு சொல்லுவாங்க. அந்த 11 மெய்யெழுத்துக்கள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா சொல், சொல் என்பதன் வேறு பொயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொழி, பதம், கிளவி, சொல், இது நான்குமே ஒரே பொருள் தரக்கூடியது. சொல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவதை வந்து சொல் என்று சொல்வோம். மொழியின் வகைகள்னு பார்த்தோம்னா மொழியின் வகைகள் மூன்று வகைப்படும், தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. இப்போ மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறுவகை பெயர் சொற்களில் ஒன்று, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. அந்த தொழிற்பெயர் அப்படின்னம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்பெயர் வந்து வினையடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகக்கூடியதை வந்து தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. அந்த தொழில் அப்படின்னம்னா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது
வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ அல்லது வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, தொழில் அல்லது சினையை உணர்த்தாமல் வருவதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. இந்தாங்க நீங்க கொடுத்துருக்காங்க, ஒரு வினை அல்லது தொழிலை பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு ஈதல் நடத்தல், இது ரெண்டுமே தொழிற்பெயர். அந்த தொழிற்பெயரை வந்து ரெண்டா பிரிக்கலாம், ஒன்று வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து வினையடி பல விகுதிகளை ஏற்கும். ஒரு வினையடி வந்து பல விகுதிகளை வந்து ஏற்கக்கூடியதாக இருக்கும். நடக்குட்டல் தல் நடத்தல், வாழ்குட்டல் கை வாழ்க்கை, ஆள்குட்டல் அல் ஆளல் அப்படின்னு. இதுவே எதிர்மறையாக வரக்கூடிய தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா நடத்தல் அப்படிங்கிறது நேர்மறை, நடவாமை அப்படிங்கிறது எதிர்மறை, கொள்ளுதல் அப்படிங்கிறது நேர்மறை, கொல்லாமை அப்படிங்கிறது வந்து மை விகுதி வரக்கூடிய எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தொழிற்பெயரை வந்து ரெண்டா பிரிப்பாங்க, ஒன்று முதல் நிலை தொழிற்பெயர், இன்னொன்று முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா தொழிற்பெயர் அப்படின்னாலே வினையடியுடன் தொழிற்பெயர் விகுதிகள் சேர்ந்து வருவது. உதாரணத்துக்கு நடக்குட்டல் தல் நடத்தல்னு சொல்றோம். அந்த முதல் நிலை தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா விகுதி பெறாமல், விகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தல் அப்படிங்கிற விகுதி பெறாமல் முதல் நிலை மட்டும் வந்து ஒரு தொழிலை உணர்த்துவதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முதல் நிலை தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு இதுல தட்டு உரை அடின்னு கொடுத்துருக்காங்க. அடித்தல் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தல் அப்படிங்கிற விகுதி இல்லாமல் அடி அப்படிங்கிறது வந்து முதல் நிலை தொழிற்பெயர். தட்டுதல் அப்படின்னு சொல்லும்போது தட்டு, உரைத்தல் அப்படின்னு சொல்லும்போது தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர். அந்த தல்ங்கிற விகுதி இல்லாமல் உரை அப்படின்னு சொல்லும்போது முதல் நிலை தொழிற்பெயர். முதல் நிலை தெரிந்த அப்படின்னு பார்த்தோம்னா விகுதி பெறாமல் முதல் நிலை தெரிந்து வரும் தொழிற்பெயரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெடுதல் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய முதல் நிலை தொழிற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெடு. இதுவே கேடுன்னு எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொற்றோட சொல்றேன், அவனுக்கு என்ன கேடு வந்துச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்பா இப்படிலாம் பண்ணுறேன் அவன், அவனுக்கு என்ன கேடு வந்துச்சோ இப்படிலாம் கெட்டது பண்ணிக்கிட்டு இருக்கான், கேடு அவனுக்கு என்ன கெடுதல் வந்ததோ அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அவனுக்கு என்ன கேடு வந்ததோ, கெடுங்கிறத கேடுன்னு மாற்றி எழுதுவாங்க. புரியுதுங்களா? அந்த கேடு, கெடு என்னும் கே என்னும் குரில் கே என்னும் நெடிலாக மாறந்து வர்றதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் மூணு பார்த்துருக்கோம், தொழிற்பெயர் என்றால் தொழிற்பெயர் இரண்டு வகைப்படும், ஒன்று முதல் நிலை தொழிற்பெயர், இன்னொன்று வந்து முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். அடுத்தது பார்த்தோம்னா இது முக்கியமான கேள்வி, கண்டிப்பாக வந்து பழைய பாடத்திட்டம் நைன்த்தில் இருக்கும்போதும் டென்த்தில் இருக்கும்போதும் இருக்கப்பட்ட முக்கியமான டூ மார்க்கு. தொழிற்பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான டூ மார்க் குவஸ்டின், அதை குறிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவாக உங்களுக்கு மிகவும் பரிச்சயமான இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட், அதாவது குறுகிய முறையில் அந்த மூன்று பகுதிகளையும், இந்த சொல் எழுத்து சொல் மொழியின் மூன்று வகைகள், தொழிற்பெயர் முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை தெளிந்த தொழிற்பெயர், அளவடை உயிரளவடை ஒற்றளவடை, இது மூணையும் எப்படி ஷார்ட்கட்டில் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சுருக்கேன், அடுத்த வீடியோவாக அது போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்துக்கங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.